ஜிகே ஹோம்லி டிப்ஸ் சேனல் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம சேனல் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பக்கத்தில் பெல் வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிக்கிட்டு இருக்குது. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. பல நோய்களுக்கு இதுவே அடிப்படை காரணமாக இருக்குது. இப்போ நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு சொல்கிற நிறைய பேர் ராத்திரி சீக்கிரம் தூங்குறது இல்லை. டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை செல்ஃபோனை நோண்டிக்கிட்டோ இருக்காங்க. இதில் டைம் போகிறதும் அவங்களுக்கு தெரிகிறதில்ல. முதல்ல தூங்குகிற நேரத்தை சரிப்படுத்தணும். ஒரு மனிதனோட தூங்குகிற நேரம் சராசரி 8 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 8 மணி நேரம் எல்லாரும் தூங்குறமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். தூங்குகிற நேரத்தை முதல்ல சரிப்படுத்துங்க. அதாவது நைட்டு 12 மணி வரை டிவி பார்த்துட்டோ இல்லைனா செல்ஃபோன் பார்த்துட்டோ இருந்துட்டு அதுக்கு 12 மணிக்கு பிறகு படுத்துட்டு காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சா நீங்கள் 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க. ஆனால் அந்த தூக்கம் நிம்மதியானதாக இருக்காது, காலையில் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5 மணிக்கு மேலே தூங்குறது தூக்கம் கிடையாது, உடல் சோர்வு அசதியில் வர மயக்கம். காலைல 6 மணிக்கு கண் முழிச்சு கூட பார்க்க முடியாது. இதுவே ராத்திரி 10 மணிக்கு தூங்க பழகுங்க. 10 மணிக்கு தூங்கிட்டிங்கன்னா காலையில் 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்த உடனேயே எழுந்திரிச்சிடணும். 5 மணி தான் ஆகுது, இப்போ என்ன செய்ய போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. 5 மணிக்கு தூங்கலைன்னா எழுந்திரிக்கலைன்னா கண்டிப்பாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். இந்த வீடியோ பார்த்த பிறகு இதை ஒரு வாரம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இந்த ஒரு வாரம் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எழுந்திரிச்சப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்கள். இந்த ஒரு வாரம் உங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் கோவப்பட்டிருக்க மாட்டீங்க, தேவையில்லாத சண்டையும் வந்திருக்காது, நீங்களே ரொம்ப சுறுசுறுப்பாக உணர்வீங்க. இது எல்லாம் நடந்து இருந்தால் நீங்கள் கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா தூங்கலைன்னு அர்த்தம். இதை நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க. இப்போது 10 மணிக்கே படுத்துட்டேன், காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நன்றி. ஏன்னா நான் சொன்னதை கேட்டு முயற்சி பண்ணினதுக்கு. இதை அப்படியே தொடருங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, இந்த உயரத்துக்கு நான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்கள் தூங்குகிற நேரத்தை நல்ல விதமாக மாற்றின உங்களால் எதையும் சாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். அடுத்து, நான் 10 மணிக்கே படுத்துட்டேன், எனக்கு தூக்கமே வரலை, ஏதேதோ எண்ணம் மனசில் வருது, என்ன என்னவோ தோணுது, இல்லை அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே படுத்தோன்னே தூங்குறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து, இப்போ நான் சொல்கிறதையும் செய்யுங்க. நீங்கள் சீக்கிரம் படுத்தும் ஏதேதோ எண்ணம் தோணுது, கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு சொல்கிறவங்க தினமும் படுக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியை தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுங்க. தண்ணி வந்து நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலை பக்கம் இருக்கணும். அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. கல் உப்பு போட்டு தலைப்பகுதியில் வச்சுக்கிட்டு படுக்கணும். இந்த கை எதுவும் நீட்டி தண்ணி சிந்தாமையும் பார்த்துக்கோங்க. கவனம் தலைப்பகுதியில் அந்த தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியும் உப்பும் சேர்ந்து என்ன செய்யணும், உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும்.
இதை டெய்லி தூங்கும்போது மறக்காமல் செய்யுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கைகுடி உப்பு தலையில் வச்சுக்கிட்டு படுங்க. காலையில் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதும் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். அந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே அதை எடுத்து சிங்கிலையோ இல்லைனா கீழே எங்கேயோ ஊற்றனா ஊற்றிடலாம், அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, எங்கனாலும் ஊற்றலாம். இதை தொடர்ந்து செய்யுங்க. இதை செய்ய செய்ய உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக படுத்த உடனேயே நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி தூங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இப்படி செய்ய வேண்டாம், இந்த தண்ணி வைக்கிறதோ உப்பு போட்டு வைக்கிறதோ செய்ய வேண்டாம், விட்டுறலாம். இப்படி ராத்திரி 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ எழுந்திரிச்சு பாருங்கள். காலையில் நேரம் அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்யலாம். அப்படி செய்யும்போது யார் மேலேயும் தேவையில்லாமல் கோபம் வராது. அப்படி கோபம் வரலைன்னா தேவையில்லாத சண்டையும் வராது, வாழ்க்கை ரொம்ப இனிமையாக போகும், சந்தோஷம் அதிகமாகும். இந்த முயற்சி பண்ணுங்கள். கோபம் குறைஞ்சாலே பாதி நோய்க்கு அதே காரணம். ப்ரெஷர்லாம் பொதுவாக இந்த கோபம் அதிகமாகறவங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகுது, கூடுது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி போடுங்க. கோபன்றதே கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வர்றதுக்குள்ள காரணமே நேரமின்மை தான். ஒரு வேலைக்கு போக அவசரமாக ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு கோபம் வரும். காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சு சீக்கிரமே புறப்படும் போது நமக்கு அந்த டைம் கிடச்சிரும், கண்டிப்பாக கோபம் உங்களுக்கு வராது. அதுவே பாதி பிரச்சனையும் தீர்த்துரும், பாதி நோயும் தீர்த்துரும். இப்போ இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே டைம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றியாகும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நிம்மதியான தூக்கம் வரும். ஆல் தி பெஸ்ட்.